உலக பெருங்கடல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அலைகள் மாறுகின்றன என்ற தலைப்பில் இந்த ஆண்டு உலக பெருங்கடல் தினத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஐநா ஈடுபட்டுள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. நமது பூமியின் ஏறத்தாழ 70% பகுதியை கொண்டுள்ள தண்ணீரின் ஆதாரம் கடல். அது பூமியில் வாழும் ஒவ்வொரு உயிரினங்களின் வாழ்வாதாரமாக உள்ளது. கடல் மாசு என்பது கடந்த சில ஆண்டுகளாகவே பெரும் சூழியல் பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது. கடல் மாசுபடுவதற்கு நிலத்திலிருந்து மனிதனால் வெளியேற்றப்படும் கழிவுகளே 80% காரணமாக இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மனிதன் வெளியேற்றும் கழிவுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கடலை சீர்கெட செய்கின்றன. ஏறத்தாழ 14 மில்லியன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் சேருவதாக சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஆண்டுதோறும் 100 மில்லியன் கடல் உயிரினங்கள் பிளாஸ்டிக்கால் அழிவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் மட்டுமல்லாமல் கடலில் பயணம் செய்யும் கப்பல்களிலிருந்து வெளியேற்றப்படும் எண்ணெய் கசிவும் மீன் உட்பட கடல்வாழ் உயிரினங்களுக்கு யமனாக மாறி வருகின்றன. கடலை நம் வசதிக்காக அதன் தன்மை, அதன் இருப்பிடம் பொறுத்து நாம் பெயர் சூட்டி வழங்குகிறோம். ஆனால் உலகம் முழுவதற்கும் ஒரே கடல், வெவ்வேறு பெயர்களால் வழங்கப்படுகிறது. புவி அறிவியல் அமைச்சகம் அதன் கடலோர ஆராய்ச்சிக்கான தேசிய மையம் மூலம் கடற்கரையை சுத்தம் செய்யும் முயற்சிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் கடற்கரை குப்பைகளை அளவீடு செய்யும் ஆய்வுகளை சீரான இடைவெளியில் மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவின் கடல் சுற்றுச்சூழல் அமைப்பின் நீண்டகால ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறனை உறுதி செய்வதில் இந்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நிலக்கழிவுகளின் மூலம் 36% பாதிப்பையும் எண்ணெய் கசிவு மூலம் 12% பாதிப்பையும் கடல் எதிர்கொள்வதாக தேசிய ஆராய்ச்சி கவுன்சில் முடிவுகள் தெரிவிக்கின்றன. கடல் மனிதனுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. மாசு காரணமாக கடலின் இயற்கை தன்மை அழிந்து கடலின் ஒட்டுமொத்த உயிர் சூழலும் கெட்டு போகிறது. கடல் என்னும் இயற்கையின் நன்கொடையை இனியும் பாழ்படுத்தாது. நம் வருங்கால சங்கதியருக்கு மாசற்ற கடலினை அளிப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கபிலுடன் செய்தியாளர் சுஷ்மிதா.